ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரி டிரா பண்ண போறோம் அதுல என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா டான்ஜென்ட்ஸ் டிரா பண்ண போறோம் இது நம்ம எக்ஸாம்ல 8 மார்க்ஸ்க்கு இத நம்ம அட்டென்ட் பண்ண போறோம் ஒரு டயகிராம் நம்ம வரையஞ்சாலே 8 மார்க்ஸ் கிடைக்கும் ரஃப் டயகிராம் ஃபேர் டயகிராம் இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா போட்டு ஈஸியா இந்த 8 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் சோ நம்ம ஜியோமெட்ரி வரையிறதுக்கு முன்னாடி தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்கோங்க காம்பஸ் ஸ்கேல் பென்சில் எரேசர் எல்லாம் எடுத்துட்டு பெர்ஃபெக்ட்டா இன்னைக்கு நம்ம டிரா பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம 2 டான்ஜென்ட் டிரா பண்ண போறோம் எக்ஸாம்பிள் 4.31 அந்த சம் நான் எடுத்துக்கிறேன் क्वेश्चन பாருங்க டிரா எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் எ பாயிண்ட் பி விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர் டிரா த 2 டான்ஜென்ட்ஸ் PA and PB டு த சர்க்கிள் and measure the lengths அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்காங்க இதுல क्वेश्चनல நமக்கு இருக்கிற கீவேர்ட் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 டான்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா வந்திருச்சு சோ நெக்ஸ்ட் கீவேர்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க டயாமீட்டர் டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் சோ அதுக்கு அடுத்து நம்ம சென்டர் பாயிண்ட் அதல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இந்த மூணு தான் முதல்ல நமக்கு கீ பாயிண்ட்ஸ் சம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணோம்ல இப்போ பாருங்க என்ன எழுதி இருக்கறேன் பாருங்க गिवन அப்படினு போட்டுக்கோங்க டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் எழுதுங்க டயாமீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர்னா 6 சென்டிமீட்டர் நம்ம டயாமீட்டருக்கு எப்பயுமே டிரா பண்ண கூடாது ரேடியஸ்க்கு தான் நம்ம டிரா பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும் அப்படினா டயாமீட்டரை 2 ஆல டிவைட் பண்ணி காமிக்கணும் 6 டிவைடட் பை 2 வாட் இஸ் தி ஆன்சர் 3 सो नम्म रेडियस एव्लो अप्डीना नमक्क 3 सेंटीमीटर इंद 3 सेंटीमीटर के नम्म मुदल्ल सर्कल ड्रा पन्न पोरों नेक्स्ट की पॉइंट पारंगे डिस्टेंस कुडुत्तिरुक्कांगल्ले अदा नोट पण्णिक्कोंगे डिस्टेंस इज ईक्वल टू 8 सेंटीमीटर इदु फर्स्ट नम्म की पॉइंट्स नम्म करेक्टा नोट पण्णनुम ஒன் மோர் டைம் நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் அதுல ஹாஃப் தான் நமக்கு வரணும் அப்ப 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அது 8 சென்டிமீட்டர் இத முதல்ல गिवन அப்படினு போட்டு இதை எழுதிக்கோங்க பாருங்க நம்ம டான்ஜென்ட்ஸ் இப்ப டிரா பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எவ்வளவு சொன்னேனா 3 சென்டிமீட்டர் சோ நம்ம என்ன பண்றோம்னா 3 சென்டிமீட்டர் வேல்யூ முதல்ல காம்பஸ்ல எடுத்துக்கோங்க எப்பயுமே ஸ்கேல்ல மெஷர் பண்ணும்போது 0 ல இருந்து 3 மெஷர் பண்ணுங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றீங்கனா 1 ல இருந்து 3 மெஷர் பண்றீங்க அப்படி பண்ண கூடாது 0 ல இருந்து 3 மெஷர் பண்ணியிருக்கணும் இப்போ இத வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம் இப்போ நான் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன் இதில நான் வந்து 3 சென்டிமீட்டருக்கு இப்ப ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன் இப்போ இதில ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் பாருங்க காம்பஸ் நம்ம இங்க உள்ள வச்சிருந்திருப்போம்ல அந்த டிப் வச்ச இடத்துல இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்கேல் வச்சிக்கிறோம் क्वेश्चनல டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்க அப்படினா 8 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்க சோ இந்த ஸ்கேல எக்ஸாக்ட்டா இந்த மிடில்ல வைங்க இந்த 0ங்கிறது இந்த மிடில்ல வைக்கணும் இங்க இருந்து ஸ்கேல் ஸ்ட்ரைட்டா வச்சிக்கோங்க வச்சிட்டு நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்ண போறோம் ஸ்கேல் இருக்குதுங்கிறதுக்காக நிறைய வேல்யூஸ்க்கு டிரா பண்ணாதீங்க எக்ஸாக்ட்டா 8 சென்டிமீட்டருக்கு நம்ம டிரா பண்ணியிருக்கோம் எங்க இருந்து டிரா பண்ணியிருக்கேன் கவனிங்க இங்க மிட் பாயிண்ட்ல இருந்து 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வரையிருக்கேன் அதோட மிட் பாயிண்ட்ல இருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லைன் வரையிருக்கேன் இந்த மிட் பாயிண்ட்க்கு என்ன நம்ம நேம் வச்சிக்கிறோம் அப்படினா ஓ அப்படினு நம்ம நேம் வச்சிக்கிறோம் सो अदांजेंट् नमक कोशन को पीए अंड पीबी एड्जिकला अब पी अब सो इला इंपार्ट थिंग नमक இந்த மிட் பாயிண்ட் O ல இருந்து P ங்கற பாயிண்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு 8 சென்டிமீட்டர் சோ we should write 8 சென்டிமீட்டர் on here சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா we should draw the perpendicular bisector from the line OP இந்த OP ங்கற லைனுக்கு நம்ம டிரா பண்ண போறோம் எப்படி டிரா பண்ண போறோம்னா இந்த வேல்யூ பாருங்க 8 சென்டிமீட்டர் இதுல நம்ம half more than half எடுக்கணும் 8 ல பாதி எடுத்தோம்னா 4 4 எக்ஸாக்ட்டா எடுக்கணும்னு அவசியம் இல்ல 5 இல்லனா 6 அந்த மாதிரி நீங்க ஸ்கேல்ல அளந்து எடுத்துக்கலாம் சோ அந்த வேல்யூ இப்ப நான் அளந்து எடுத்துக்கிறேன் இப்ப நான் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் இத நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஓங்கற பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் அப்வர்ட்ஸ் ஒன்னு டவுன்வர்ட்ஸ்ல ஒன்னு ஆர்க் எடுத்துக்கறோம் சோ அதே மாதிரி பிங்கற பாயிண்ட்ல வச்சி சேம் அப்வர்ட்ஸ்ல ஒரு ஆர்க் அடிக்கிறேன் தென்
downwards ல ஒரு arc ரெண்டு arc நம்ம அடிக்கிறோம் இந்த arc எப்படி அடிச்சிருக்கேன்னு புரியுதான்னு பாருங்க ஓங்கற பாயிண்ட்ல வச்சி upwards downwards again p ங்கற பாயிண்ட்ல இருந்து upwards downwards then take your scale then join the bisector பாருங்க நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணிட்டேன் டிரா பண்ண கையோட நம்ம அதுக்கு ஒரு நேம் எழுதிட போறோம் இங்க மேலே x போட்டுக்கலாம் கீழே y போட்டுக்கலாம் இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல இங்க ஒரு ஆங்கிள் பாக்ஸ் போட்டு இதுல m அப்படினு எழுதிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் சர்க்கிள் எப்படி டிரா பண்ண போறோம் பாருங்க காம்பஸோட எட்ஜ் அந்த m பாயிண்ட் இருக்குல்ல அதல வச்சுக்கோங்க இந்த ஓங்கற பாயிண்ட்ல பென்சிலோட எட்ஜ் வச்சுக்கோங்க வச்சிட்டு we should draw another circle பாருங்க இப்ப நீட்டா பெர்ஃபெக்ட்டா நம்ம டிரா பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சோ p ங்கற பாயிண்ட்ல ஸ்கேல் வச்சிட்டு இங்க பாருங்க இங்க இருந்து we should draw a line சோ mark arrow சோ இதல நேம் வந்து நம்ம a அப்படினு வச்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் சேம் p ங்கற பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி நம்ம லைன் டிரா பண்ணிக்கலாம் டிரா பண்ணிட்டு இங்க இந்த லைனுக்கு நேம் வந்து b அப்படினு மார்க் பண்றோம் பீங்கற பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு இப்ப பாருங்க நம்ம ரெண்டு டான்ஜென்ட்ஸ் டிரா பண்ணிட்டோம் ஒன் ஆஃப் தி டான்ஜென்ட் வந்து PA தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் PB நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இந்த Aங்கற பாயிண்ட்ல இருந்து இந்த Oக்கு நம்ம டாட்டட் லைன்ஸ்ல நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோம் சோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் பாக்ஸ் டிரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல ஒரு ஆங்கிள் பாக்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறோம் சோ இது வந்து t அப்படினு எழுதிக்கலாம் இங்க வந்து t டாஷ் அப்படினு எழுதிக்கிறோம் t t டாஷ் இந்த டாட்டட் லைன்ஸ்ல நமக்கான ரேடியஸ நாம எழுதிக்க போறோம் இதுல எவ்வளவு எடுத்துக்கோனா 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் எவ்வளவு எடுத்துக்கோனா 3 சென்டிமீட்டர் பாருங்க क्वेश्चनல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க find the length of the tangent சோ இந்த டான்ஜென்ட்டோட லெந்த் வந்து இப்ப நான் மெஷர் பண்றேன் இங்க பாருங்க PA இதல நம்ம மெஷர் பண்ணனும்னா எவ்வளவு வந்திருக்குனா 7.4 சென்டிமீட்டர் சோ அதையும் நம்ம இதல எழுதிக்கணும் டான்ஜென்ட்டோட லெந்த் 7.4 சென்டிமீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க டிரா பண்ற என்டைர் லைனுக்கு நீங்க மெஷர் பண்ண கூடாது இந்த ஆங்கிள் பாக்ஸ் இங்க போடுறீங்க இல்லையா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த T இருக்குல இந்த பிளேஸ்ல இருந்து இந்த P கான லெந்த மட்டுமே நீங்க அளந்து எழுதினா போதுமானது அது நமக்கு எவ்வளவு வந்திருக்குனா 7.4 சென்டிமீட்டர் வந்திருக்கு இல்லடா திருப்பி रफ डायग्राम ड्रा பண்ணிருக்கேன் பாருங்க रफ डायग्राम இஸ் மஸ்ட் என்ன பண்ண போறோனா இதே மாதிரி ரெண்டு சர்க்கிள் அதல போடவேண்டா रफ डायग्रामுக்கு ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் போடுங்க மிட் பாயிண்ட் O நம்ம மார்க் பண்ணனும் சோ அதல இருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது 8 சென்டிமீட்டர்னா எக்ஸாக்ட்டா 8 அதல எடுக்கவேண்டா ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம லெந்த் வரையி காமிச்சா போதுமானது சோ அதல AB பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க தென் தி அவுட்டர் பாயிண்ட் P மார்க் பண்ணியிருக்கோம் சோ இது रफ डायग्राम வந்து 3 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு வர எக்ஸாமுக்கு சோ மறக்காம இத நாம கண்டிப்பா டிரா பண்ணனும் நெக்ஸ்ட் பாருங்க வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன் நீங்க ரைட் ட்ரையாங்கிள் எடுத்து அத कंफ्यूज பண்ணிலாம் நீங்க இதல டிரா பண்ணவேண்டாம் ஈஸியா நமக்கு பாருங்க லெந்த் ஆஃப் தி டான்ஜென்ட் வந்து PA கேட்டிருக்காங்களே அத முதல்ல எழுதிக்கோங்க ரெண்டு வேல்யூஸ் நமக்கு சம்ல கொடுத்திருக்காங்க அதுல எது bigger வேல்யூன்னு பாருங்க நம்ம ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் இருக்கு சோ 8 இஸ் தி bigger one சோ 8 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க 8 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இத வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணனும் So 8 square abdina 8 8s are 64 3 3s are 9 so idula 64 minus 9 abdina square root of 55 varum so idula na answer namu vandu long division method layum podalam ungalku adukku romba confusing ah irundhadna easy method enna na nama diagram la length nama vandu measure panni ezhudirukom paarenga pa evlo abdi nama measure panni ezhudanum illaya and tangent oda length adha eduthittu vandu appadiye nama answer la ezhudalam இந்த சம்முக்கான ஆன்சர் எவ்வளவு அப்படினா 7.4 சென்டிமீட்டர் ஆன்சர் எழுதுறச்சே இந்த ஸ்கொயர் ரூட்லாம் எதுவுமே போட கூடாது நார்மலா நம்பரா நம்ம எழுதினாலே போதுமானது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுடைய ஓன் சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி ஒரு 6 லைன்ஸ் எழுதினாலே போதுமானது டூ டான்ஜென்ட்ட பொறுத்தளவுல எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எக்ஸசைஸ் 4.4 ல ஒரு நாலு சம் தான் இருக்குது அதுல 14th சம் பாருங்க டிரா தி டூ டான்ஜென்ட்ஸ் फ्रॉम எ பாயிண்ட் which is 10 சென்டிமீட்டர் அவே
from the center of a circle of radius 5 centimeter, also measure the length of the tangents. So, இதில் நமக்கு நான் சொன்ன மாதிரி key points என்னலாம் இருக்கு பாருங்க, 2 tangents கொடுத்துட்டாங்க. So, distance எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 centimeter away, distance 10 centimeter. Radius நமக்கு directா கொடுத்தாச்சி, இது நம் அப்படியதான் use பண்ண போரும், எந்த change பண்ண வேண்டா, diameter கொடுத்திருந்தாம் மட்டுதான் நமது change பண்ணனும். So, நான் first சொன்ன மாதிரி, என்ன எழுத போரும் அப்படினா, given. முதல்ல என்ன datas நமக்கு கொடுத்திருக்காங்க, நம்ம எழுத போரும். Given, என்ன கொடுத்திருக்காங்க, radius எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 5 centimeter. So, அதே மாதிரி distance. Distance எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 10 centimeter. இதை முதல்ல எழுதிக்கோங்க. So, next பாருங்க, நான் வந்து, பாருங்க 14th sum நான் இப்ப டிரா பண்ணியிருக்கேன். 5 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு லைன் வரைகிறோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டருக்கு நம்ம லைன் வரைகிறோம். ஸோ இதில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை ஓன் மார்க் பண்ணுங்கள். இந்த எஜ்ஜி வந்து பீன் மார்க் பண்ணிக்கணும். இந்த ஓபிங்கிற லைனுக்கு வந்து நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்து ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். 10 சென்டிமீட்டரில் மோர் தென் ஹாஃப் வந்து நான் ஒரு 6 எடுத்து வைக்கிறேன். அதில் ஓவில் இருந்து ஒரு ஆர்க்கு, அகெயின் பீல இருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி டவுன்வர்ட்ஸ்லேயும் ஆர்க் அடிச்சுட்டு வி ஷுட் ட்ரா எ லைன். இந்த லைனுக்கு நேம் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட காம்பஸோட எட்ஜி வந்து எம்ங்கிற இந்த பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. பென்சிலோட டிப் ஓல வச்சு வி ஷுட் ட்ரா எ சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு நம்ம டேஞ்சன்ட் வந்து லைன் ட்ரா பண்ணுறோம் பாருங்க. PA அண்ட் தென் PB மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜி வரைக்கும் எவ்வளோ வேல்யூங்கிறத மெஷர் பண்ணி நான் எழுதியிருக்கிறேன். 8.5 சென்டிமீட்டர். அதே மெஷர்மெண்ட் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே டாட்டர் லைன்ஸில் நான் காமிச்சிருக்கிறேன். இதில் நம்ம ரேடியஸோட வேல்யூ எழுதணும். ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸ் கரெக்டாக நம்ம அதில் எழுதியிருக்கணும். இதில் போடக்கூடிய இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மிஸ் பண்ணாமல் எழுதணும். கண்டிப்பாக கேப்டல் லெட்டர்ஸில் தான் அதை நம்ம எழுதியிருக்கணும். 16th க்வெஸ்சன் பாருங்கள். ட்ரா த டூ டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர், ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ். இதில் கீவேர்டு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், டூ டேஞ்சன்ட். ஸோ நம்ம இப்போ டூ டேஞ்சன்ட் வரைய போகிறோங்கிறதுல கிளியராக இருக்கிறோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 சென்டிமீட்டர். இப்போ டயாமீட்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர். டயாமீட்டர் கொடுத்துருந்தா நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துக்கணும்னா ரேடியஸ் எடுத்துக்கணும். டயாமீட்டரை ஹாஃபாக டிவைட் பண்ணோம்னா வி ஷுட் கெட் த ரேடியஸ். ஸோ இப்போ ரேடியஸ் அந்த சம்முக்கு எவ்வளோ 3 சென்டிமீட்டர். முதல்ல நம்ம ரேடியஸுக்கு தான் முதல்ல சர்க்கிள் டிரா பண்ணணும். ஹவு டு ட்ரா டூ டேஞ்சன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். டோட்டலாகவே நம்மளோட புக்கில் வந்து இது 5 சம்ஸ் தான் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் 3 சம்ஸ் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். மீதி 2 சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக எழுதிக்கோங்க. ட்ரா பண்ணுறச்சே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஈஸியாக 8 மார்க்ஸ் பார்த்த உடனே அதை போடுற மாதிரி இருக்கணும் அதில். ஸோ எப்பயுமே மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறச்சே ஃபஸ்ட்டு யூ ஷுட் ட்ரா த ஜாமெட்ரி. அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மோர் எஜுகேஷனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.